வணக்கம். எம்கேபட்டி 360 நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ட்ராம். ட்ராம்ங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு பொது போக்குவரத்துகளில் மெட்ரோவுக்கு அடுத்தபடியாக ட்ராமும் வந்து ஒரு பொது போக்குவரத்து தான். அதாவது கத்தாரில் வந்து டாக்ஸி வாடகை கார்கள், அதாவது அதுக்கு அடுத்து வந்து தனியார் வாடகை கார்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு, மெட்ரோ, ட்ராம் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே பொது போக்குவரத்தில் இருந்தாலும் இந்த ட்ராம் போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரணம் வந்து ரயில் வந்து ரோடுகளில், நம்ம சர்வசாதாரணமாக ரோடுகளில் போகிற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த ட்ராமில் வந்து நம்ம பெற முடியும். இந்த ட்ராமில் நம்ம பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து அண்டர் கிரவுண்ட்லேயும் போகும், தண்டவாளம் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் ரோட்டில் வந்து தண்டவாளம் பதிச்சிருப்பாங்க. நம்ம ரயில்வே தண்டவாளம் வந்து ரோட்டில் பதிச்சு அதில் ரோடு போயிட்டுருக்கோம், ரோட்டில் வந்து இந்த ட்ராம் வந்து ஓடும். இந்த ட்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் இருப்பார். காரணம் வந்து ரோடு வந்து பஸ்ஸு போகக்கூடிய கார் போகக்கூடிய ரோடுகளில் இந்த ட்ராம் போகிறதுனால விபத்துகளுக்கு வந்து நேராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வந்து மெட்ரோவில் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெயின். அதை வந்து ஆப்ரேட்டர் இருப்பார், ஆப்ரேட்டர் அதை ஒவ்வொருத்தரும் பார்த்து அதை இயக்குவார். இந்த ட்ராமுக்கு வந்து ஒரே கார்டு தான், அதாவது மெட்ரோவில் பயன்படுத்துகிற அதே கார்டை வந்து இந்த ட்ராமுக்கும் பயன்படுத்தலாம். கன்சாலிடேட்டடு, அதாவது ஒருங்கிணைந்து அந்த கார்டு தான் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த ட்ராமுடைய கட்டணம் வந்து மெட்ரோவில் வந்து நம்ம பஞ்ச் பண்ணும்போதே ட்ராமில் பஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கட்டணம் வந்து அதில் எடுக்க மாட்டாங்க. அதாவது மெட்ரோவுக்கு ஒரு ட்ரிப்புக்கு வந்து 2 ரியால் கத்தாரில் வந்து இது பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 1 டே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது 6 ரியால் நம்ம கத்தார் மணி கொடுத்தோம்னா 1 டே பாஸ் கிடைக்கும். அந்த 1 டே பாஸ் கார்டு வந்து நம்ம மெட்ரோலையும் பயன்படுத்திக்கலாம், ட்ராம்லையும் பயன்படுத்திக்கலாம். இது ட்ராமில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர். அதாவது இப்போ ட்ராம் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா லுசைல் நார்த் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து மெரினா சென்ட்ரல், மெரினா நோ சவுத்து, மெரினா நார்த் வரலும் அதை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அந்த ட்ராமில் வந்து ஏறி போய் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது ட்ராமில் போகிற அனுபவம் வந்து மெட்ரோ ட்ரெயினை விட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. காரணம் மெட்ரோ ட்ரெயினும் பெரிய பிரிட்ஜில் அது தனியாக அதுக்கு ட்ராக் போட்டு போய்கிட்ருக்கும். இது வந்து ரோடுகளில் நம்ம பஸ்ஸு போகிற மாதிரியே வந்து அந்த இது போயிட்டுருக்குது. அதாவது பெரிய பஸ், ஒரு 4 பஸ்ஸுக்கு சமமாக ஒரு ரயில் அந்த இதை வந்து வடிவமைச்சு அதை யூஸ் ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த ஓட்டுநர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிறாரு. காரணம் அவர் பெங்களூரை சேர்ந்தவர். அவர்கிட்ட நான் தமிழே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டேன், இது எப்படி இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த மணி தான் அடிக்கும், அதாவது அந்த மணி அடிக்கிறது வந்து கொல்கத்தாவில் தான் முதல்ல ட்ராம் இருந்துச்சு. அந்த இதை கருத்து கொண்டு மணி அடிக்கிறது, அதாவது இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து ட்ராம் வசதி இருந்துருந்து, இந்தியாவில் வந்து கொல்கத்தாவில் இருந்துச்சு, அதுக்கடுத்து பம்பையில் இருந்துச்சு, சென்னையில் இருந்துச்சு, காலப்போக்கில் வந்து அது நிப்பாட்டிட்டாங்க. அந்த ட்ராமில் வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 1000 பேசஞ்சர் வந்து உள்ளே அக்கமடேட் பண்ண முடியும் அந்த வகையில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் வந்து குறைஞ்சது ஒரு 300-350 பேர் வரலாம் அக்கமடேட் பண்ணலாம், அந்த அளவுக்கு இது வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ட்ராம் வந்து இதில் போயிட்டுருக்குது, அண்டர் கிரவுண்டில் போயிட்டுருக்குது. இந்த ட்ராமில் போகிற ஜேர்னி வந்து கத்தாருக்கு வரக்கூடிய சுற்றுலா பணிகளாக இருந்தாலும், கத்தாரில் வேலை வாய்ப்பு விஷயமாக வர்றவங்களாக இருந்தாலும் இதில் ஒரு தடம் அது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. காரணம் அந்த ட்ராமுடைய அந்த வண்டி வடிவமைப்பும் அதில் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் தான் அது. இந்த ட்ராம் கத்தாரின் பல்வேறு பகுதிகளில் வந்து மெட்ரோ ரயிலோடு கனெக்ட் பண்ணி இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மெட்ரோ விட்டு இறங்கின உடனே நம்ம ட்ராமை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மெட்ரோ சில இடங்களில் பிரிட்ஜ் போட்டு போக முடியாது, அண்டர் கிரவுண்ட் இல்லாத இடங்களில் இந்த ட்ராமை வந்து ஒரு கனெக்டிங் டிரான்ஸ்போர்ட்டாக வந்து வச்சுருக்கிறாங்க. உண்மையிலுமே இந்த ட்ராமில் போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரணம் வந்து அந்த ட்ராமுடைய ஸ்பீடு, அதாவது ஒரு மீடியமான ஸ்பீடில் தான் அந்த ட்ராம் போகுது. ட்ராம் போகும்போது பார்த்திங்கன்னா சிக்னல்கள்லாம் போடும்போது மற்ற பொது டிரான்ஸ்போர்ட், அதாவது கார், பஸ்ஸு இதெல்லாம் வந்து அப்படி நின்றுது, அந்த நம்மளால் பார்க்க முடியுது. அங்கிட்டு சாலையில் வந்து ஒரு ட்ரெயின் போகிறத பார்க்குற ஒரு அனுபவம் தான் வந்து நம்ம ட்ராமில் போகிற அனுபவம் நமக்கு கிடைக்குது. உள்ளே வந்து சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. பஸ்ஸில் இருக்கிற பொருளவே வந்து வச்சுருந்துருக்காங்க. அதில் வந்து செல்ஃபோன் சார்ஜருக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, அப்புறம் வைஃபை கனெக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நின்று அதை நம்ம டப் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கும் போதும் அந்த கார்டை வந்து நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு தான் இறங்கணும், பஞ்ச் பண்ணிவிட்டு இறங்கணும். இதுக்கான கண்ட்ராக்டர்லாம் கிடையாது, டிரைவர் மட்டும்தான் இருப்பார். அவர் வந்து ஆப்ரேட்டர், ட்ராம் ஆப்ரேட்டர். மேலுமே அந்த ட்ராமுடைய பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்து மெரினா சென்ட்ரல்லேருந்து லுசைல் சவுத் அப்படிங்கிற ஸ்டேஷனில் நான் இறங்கினேன். அது அந்த ஊருடைய பேர்கள். இப்போ நம்ம ஊரில் வந்து திருச்சி, சிங்காரத்தோப்பு, புதுக்கோட்டையில் வந்து கிளராஜ வீதி, பழனிப்பா அப்படின்னு வச்சுருப்பாங்க. சென்னையில் வந்து பாண்டிப்பச்சார், அண்ணா நகர், அந்த போல் இங்கே வந்து லுசைல், மெரினா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க அந்த ஊருக்கு அந்த மணிப்பேரில்.
நான் இறங்கின உடனே வந்து இந்த ட்ராம் திரும்பி வேறு ஸ்டேஷன் கிளம்பிருச்சு. ஆமாம், உண்மையாலுமே நம்ம ட்ராமில் போன ஒரு அனுபவம் வந்து நல்லா இருந்துச்சு. கத்தார் போயிருந்தால் நிச்சயமாக நீங்களும் ஒரு முறை ட்ராமில் போய் பாருங்கள். இல்லையா, நம்ம வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த ட்ராமில் ஒரு தரம் போகிறத அனுபவித்து ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.